வணக்கம் மாணவர்களே, தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று 3 வகுப்பு தமிழ் இலக்கண நூலில் உள்ள சொல் விளையாட்டு என்ற தலைப்பில் கற்க இருக்கிறோம். வாருங்கள் கற்கலாம். அடுத்ததாக சொல் விளையாட்டின் வரையறையை கற்கலாம். சில சொற்களில் ஓர் எழுத்தை சேர்த்தாலோ அல்லது நீக்கினாலோ அதன் பொருள் மாறுபடும். அடுத்ததாக பயிற்சியை கற்கலாம். பல் குழந்தை குடிப்பது பால். இதில் ப என்ற குறில் எழுத்து பா என்ற நெடில் எழுத்தாக மாறுகிறது. குழந்தை குடிப்பது பால். கல் நடக்க உதவுவது கால். க என்ற குறில் எழுத்தானது நெடிலாக மாறும்பொழுது கால். நடக்க உதவுவது கால். அடுத்த சொல் நகம் படையும் நடுங்கும் நாகம். ந என்ற குறில் எழுத்தானது நா என்ற நெடிலாக மாறும்பொழுது நாகம். படையும் நடுங்கும் நாகம். பறை பெரிய கல் பாறை. ப என்ற குறில் எழுத்தானது பா என்ற நெடிலாக மாறும்பொழுது பாறை. பெரிய கல் பாறை. பகல் கசப்பாய் இருக்கும் பாகல். ப என்ற குறில் எழுத்தானது நெடிலாக மாறும்பொழுது பா. கசப்பாய் இருக்கும் பாகல். ரகம் பாட்டில் இருப்பது ராகம். ரகம் என்பதில் ர என்ற குறில் எழுத்தானது நெடிலாக மாறும்பொழுது ராகம். பாட்டில் இருப்பது ராகம். வனம் நிலவு இருக்கும் இடம் வானம். வனம் என்பதில் வ என்ற குறில் எழுத்தானது நெடிலாக மாறும்பொழுது வானம். நிலவு இருக்கும் இடம் வானம். நகை ஒரு ஊரின் பெயர் நாகை. நகை நகை என்பது அணிகலனின் பெயர் ஆகும். இதில் ந என்ற குறில் எழுத்தானது நெடிலாக மாறும்பொழுது நா. நா நாகை ஓர் ஊரின் பெயர் நாகை. பணம் நாம் ஊருக்கு செல்வது பயணம். பணம் என்பதற்கு இணையான பயணம். இதில் ய என்ற எழுத்தை சேர்த்து பயணம். நாம் ஊருக்கு செல்வது பயணம். விதை கவிஞர் எழுதுவது கவிதை. விதை தானிய வகைகளுள் ஒன்று. விதை என்ற சொல்லிற்கு முன்னால் க என்ற எழுத்தை சேர்த்தால் கவிதை. கவிஞர் எழுதுவது கவிதை. வளையல் உழவர்கள் வேலை செய்யும் இடம் வயல். வளையல் என்பது பெண்கள் அணியக்கூடிய ஒரு வகை அணிகலன் ஆகும். இந்த சொல்லில் லை என்ற எழுத்தை நீக்கினால் வயல். உழவர்கள் வேலை செய்யும் இடம் வயல். மறை தண்ணீரில் மிதக்கும் பூ தாமரை. மறை மறை என்பது மானை குறிக்கிறது. மறை என்ற எழுத்திற்கு முன்னால் தா என்ற நெடில் எழுத்தை சேர்த்தால் தாமரை. தண்ணீரில் மிதக்கும் பூ தாமரை. தை குழந்தைகள் கேட்க விரும்புவது கதை. தை தமிழ் மாதங்களுள் ஒன்று. தை நாம் பொங்கல் கொண்டாடும் மாதம் தை. தை என்ற எழுத்திற்கு முன்னால் க என்ற குறில் எழுத்தை இணைத்தால் கதை. குழந்தைகள் கேட்க விரும்புவது
கதை மானம் வானத்தில் பறப்பது விமானம். மானம் என்ற எழுத்திற்கு முன்னால் வி என்ற எழுத்தை இணைத்து எழுதும் பொழுது விமானம் வானத்தில் பறப்பது விமானம். மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் சொல் விளையாட்டு என்ற தலைப்பில் கற்றோம். நன்றி.